கிட்ஸ் நான் வேதியா பேசுகிறேன். எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் 2 திருக்குறள் கதைகள் அப்படின்னு ஒரு கதையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலத்தே பயிற்சி. முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தன் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். முன்னொரு காலத்திலிருந்து மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு என்று சொந்த நிலம் எதுவும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பினானா. அதே ஊரில் வசித்து வரும் மாதையன்ங்கிற செல்வந்தனோட நிலத்தை வந்து குத்தகைக்கு கேட்டானா. அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினானா. அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தன் வந்து செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினானா. அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாக இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. அச்செல்வந்தன் வந்து விவசாயியோட உழைப்பை சுரண்டுவதிலேயே இருந்தானா குறிக்கோளாக. இருந்த போதிலும் மலைச்சாமி வந்து நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒரு முறை செல்வந்தன் விவசாயிடம் குத்தைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபையை எனக்கு, மண்ணு கீழே விளைபையை உனக்கு என்று கட்டளையிட்டான். புத்தி குருமையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயி ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். ஏமாற்றமடைந்த செல்வந்தன் வந்து விவசாயியை திரும்பி ஏமாற்றணும் அப்படின்னு நிபந்தனையை மாற்றினான். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைவை உனக்கு என்றான். ஆராய்ந்து விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். ஆராய்ந்து விவசாயி வந்து இம்முறையும் விவசாயிக்கே லாபம் லாபமா ஏமாற்றத்தோட வீடு திரும்பினானா செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். குறள் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் காலமறிதல் குறள் 484. விளக்கம் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து சிரத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென கருதினாலும் அதை கை கூடும். கிட்ஸ் இது உங்களுக்கு இன்னொரு முறை படித்து காட்டுறேன். காலத்தே பயிசை. முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எந்த சொந்த நிலம் எதுவும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒருமுறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை உன் எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தன்
அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினார். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கு லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எப்படி எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்று என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். குறள். ஞானம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின். விளக்கம். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அதை கைகூடும். கிட்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.